ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு சில கனவுகள் இருக்கும். அதாவது வந்து இடம் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும், இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும், இல்லை பைக் டூ வீலர் இல்லாதவங்களுக்கு ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். எல்லாத்தையும் விட வந்து மிகப்பெரிய கனவுகள் வந்து எப்படின்னா வந்து ஒரு கார் வாங்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கார் வந்து நம்ம எப்படிப்பட்ட கார் வாங்கலாம், எந்த மாதிரியான கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் இது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கும், ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தாலும் டென்ஷன்ஸ் இருக்கும். என்னன்னா வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாமா, இல்லை வந்து புதுசில் வாங்கலாமா, இல்லை இஎம்ஐயில் வாங்கலாமா, இல்லை வந்து ஃபுல் பேமெண்ட்ல வாங்கலாமா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நல்ல வீடு தான் இது. கண்டிப்பாக வந்து அவங்க மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லி கிடையாது, எல்லாருமே பாருங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டுமே தான் வந்து எந்த மாதிரியான கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் வந்து என்னோட சஜஷன் வந்து என்னவா இருக்குது அது வந்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நியூ கார் வெர்சஸ் யூஸ்டு கார் அப்படின்னும்பொழுது நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் வந்து கண்டிப்பாக நியூ கார் வந்து அதிகமான ப்ரைஸாக இருக்கும், யூஸ்டு கார் வந்து கம்மியான ப்ரைஸாக இருக்கும். இதுதான் உண்மைனு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன் நீங்கள் உண்மை இதை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பழைய கார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அஞ்சு வருஷம் தேய்மானம் இருந்திருக்கும், அதனால் வந்து அது கம்மியான ப்ரைஸாக இருக்குது. புது கார் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் வந்து தேய்மானம் கிடையாது, அதனால் வந்து அது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக உண்மை அதுதான். ஆனால் இன்னொரு காரணம், புது காரை விட பழைய கார் பெட்டர், அதுக்குனால ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ண போனாலே வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு மேனுஃபேக்சர் தான் பண்ணுவாங்க சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா வந்து ஒரு நெட்டு போல்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு பின்னு சைஸில் ஒரு எந்த பொருள் இருந்தால் கூட அது வந்து ஒரு வேலிடான ஒரு பொருளாக இருக்கும். ஒரு 10-15 வருஷம் தங்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ்டு கார் வாங்கினா கூட அது ஒரு 10 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு காரை வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ரைஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் புது கார் வாங்கினா அந்த ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், நீங்கள் யூஸ்டு கார் வாங்கினா வந்து அதுலேருந்து கொஞ்சம் பாதி ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஸ்விஃப்ட் அந்த கார் வாங்குறோம். இப்போ ஸ்விஃப்ட் காரை வந்து புதுசாக நீங்கள் ஒரு பெட்ரோல் கண்டன் வண்டி வாங்கினா வந்து ஒரு 7 லட்சரூபா வருதுன்னு ஒரு 7 லட்சரூபா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஸ்விஃப்ட்டை வந்து நம்ம யூஸ்டு காரில் வாங்குறோம். அதாவது வந்து இப்போ 2019னா வந்து ஒரு 2016 மாடல் இல்லை 2017 மாடல் நம்ம வாங்கும்பொழுது ஒரு 3-4 லட்சம் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து யூஸ் பண்ணதுனால தான் வந்து அது கம்மியான ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் அதுலேருந்து இந்த ரேட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 45% வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னும்பொழுது நீங்கள் யூஸ்டு கார் வாங்குறது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நல்லா மெயின்டைன் பண்ண காரை வாங்குறது நல்லா பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக இருக்குது. இல்லை செகண்ட் பட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட் வந்து 5 லட்சரூபா தான் இருக்குது. நீங்கள் 5 லட்சரூபா இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, புதுசாக ஒரு கார் வாங்கிடலாம், அதாவது வந்து ஆல்டோ இருக்குது, ஒரு சில செலீரியோ சம்திங், ஒரு சில கார்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அந்த கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பீங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் அதே 5 லட்சரூபாய்க்கு வோல்ஸ்வேகன் போலோ வாங்கலாம், அதாவது யூஸ்டு கார் வோல்ஸ்வேகன் போலோ வாங்கலாம், இல்லை வந்து ஹோண்டா சிட்டி அந்த பழைய காரில் வாங்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இது ரெண்டுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கினா வந்து அதில் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே தான் இருக்கும், இன்க்ளூடிங் வந்து ஒரு ஏர் பேக்ஸ் கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வோல்ஸ்வேகனோ இல்லை வேறு ஏதாவது இந்த ஹுண்டாயோ இல்லை ஹோண்டா சிட்டியோ அதை போட நீங்கள் கார் வாங்கினா அதே யூஸர் காரில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த கம்மியான ப்ரைஸ், அதாவது அந்த 5 லட்சரூபா பட்ஜெட்டுக்கு வந்து புது காரை வாங்குறத விட நீங்கள் பழைய காரை வாங்கலாம் அப்படிதான் ஒரு சஜஷனாக இருக்குது. தேர்ட் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா வந்து செலவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கினா வந்து கண்டிப்பாக செலவுகளே இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ஓல்டு கார் யூஸர் கார் வாங்கும்போது செலவுகள் இருக்கும். லைக் வந்து இந்த சீட் கவரில் இருந்தோ இல்லை வந்து ஏசி ஃபில்டர் ஏர் ஃபில்டர் சம்திங் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், டோட்டலா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால வந்து இந்த புது காருக்கும் பழைய காருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நீங்க செலவுகள் வந்து தவிர்க்கலாம். பழைய கார்ல வந்து நீங்க செலவுகள் வந்து அதிகமா, இப்ப நீங்க ஒரு 5 லட்சரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினா 70,000 ரூபாயில இருந்து ஒரு 1 லட்சரூபா வரைக்கும் நீங்க மறுபடியும் ஒரு செலவு பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. லைக் வந்து நீங்க ஒரு புது கார் வாங்கினா அந்த செலவுகள்லாம் இருக்காது, நீங்க மண்ணு காரை வாங்கலாம், நீங்க ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து செலவுகளோட டிஃபரன்ஸா இருக்குது. இதுக்கும் பழைய காருக்கும் புது காருக்கும் உள்ள டிஃபரன்ஸா இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இல்ல ஃபோர்த் மேட்டர் சொல்லி கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னா வந்து எல்லாருமே நினைக்கலாம் வந்து அலைவில் இருக்கணும், இல்லை வந்து பேக்கில் வைப்பர் இருக்கணும், இல்லை வந்து செட்டு வந்து எனக்கு ப்ளூடூத்தில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஃபியூச்சர்ஸ்னால் ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஏபிஎஸ், அடுத்து இபிஎஸ், அடுத்து ஏர் பேக். இந்த 3 விஷயம் இருந்தால் மட்டுமே தான் உண்மையான ஃபியூச்சர்ஸாக இருக்கும். இப்போ வர காருங்கெலாம் வந்து அது இருக்குதான் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து ஒரு காருங்களே வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து லோ மாடல்லாம் வந்து எதுவுமே ஃபியூச்சர்ஸ் இருக்காது, மிடில் மாடல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும், டாப் மாடல்லாம் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இதை வந்து இந்த மாருதி இல்லை ஹுண்டாய் அதை போல காரில் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணும்பொழுது
இந்த ஏபிஎஸ்சி பிஎஸ்சி இபிடி அதை ஏர் பேக் அதை போல இருந்துச்சுன்னா வந்து நீங்க கண்டிப்பா அதை சஜஷன் பண்ணி அந்த மாதிரியான காரை வாங்கலாம். நீங்க புது கார் இங்கே 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு புது கார் வாங்கினா கண்டிப்பா அதை இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதுக்கு நீங்க ஒரு ஓல்டு காரை வாங்கினீங்கன்னா இப்போ லைக் மறுபடியும் அதே தான் சொல்லப்போ அந்த வோல்ஸ் வேகன் போலோ அந்த மாதிரி சம்திங் கார் நீங்க வாங்கினா வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த ஒர்த் அந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான வண்டி அப்படின்ற போல இருக்கும். அதே போல ஃபீச்சர்ஸ்னா வந்து நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம அந்த ஆடம்பர ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கணும். அதாவது அலைவில் இருக்கலாம், இல்லை பேக்கில் வைப்பர் இருக்கலாம், ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் எல்இடியில் இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஆடம்பர ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஆனால் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இதுதான் முக்கியம். அதனால வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்த்து அடுத்த ஒரு கார் வாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புது கார் வாங்கினா வந்து விலையும் அதிகமாக இருக்கும், புது காராக இருக்கும், ஆனால் லோ வேரியண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஓல்டு கார் யூசர் கார் வாங்கினா வந்து விலையும் அதே சேம் விலையாக இருக்கும், ஓல்டு காராக இருக்கும், ஆனால் டாப் வேரியண்ட்டாக இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது, இதான் ஒரு ஃபீச்சர்ஸாகவும் இருக்குது. இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் எந்த கார் வாங்கணும் சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீசேல் வேல்யூன்றது வந்து இந்த கார் இல்லை பைக்கு வேற ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ்ல ஒரு ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து ரீசேல் வேல்யூன்றது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்க, 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கார் வாங்கின பிறகு 10 லட்சம் ரூபா கார் வந்து 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே வந்து எவ்வளோ ரேட்டு குறையுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 15% ரேட்டு குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இல்லை 2 லட்சம் ரூபாய் கம்மியாகிட்டு தான் ஒரு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் ரீசேலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து மோட்டாரோட நிலைமையாக இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் அதே மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் யூசர் கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் அடுத்து ஒரு 4 வருஷம் பிறகு இல்லை ஒரு 3 வருஷம் பிறகு நீங்கள் செல் பண்ணும்பொழுது ஒரு பாதிக்கு பாதி ரேட்டு போகும். எப்படின்னா வந்து ஒரு லைக் நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கார் வாங்கினா 2.5 லட்சம் ரூபாய்லேருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் பின்தங்கிய கார் தான் வாங்கியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த காரை, நீங்கள் மறுபடியும் அந்த சேல் பண்ணும்போது நீங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய்லேருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் தான் அது போகணும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூபலான ப்ரைஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அந்த 100 ரூபாயோட ரேஞ்ச் வந்து 70 ரூபாயாக மாறிடும். அதே தான் வந்து நீங்கள் அந்த 10 லட்சம் ரூபாய் நீங்கள் கார் வாங்கினா அது ஒரு 3 வருஷத்துக்கு பிறகோ இல்லை 2 வருஷத்துக்கு பிறகோ வந்து அதோட ரேஞ்ச் வந்து 7 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். இதுதான் ஃபேக்ட். இதை பார்த்தீங்க இதை 5வது பாயிண்டாக இருக்குது. இதுதான் சொல்ல வந்தேன், புது காரை விட பழைய காருக்கு வந்து டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 6வது பாயிண்ட் தான் வந்து என்னோட முக்கியமான சஜஷனாக இருக்கும். என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு கார் வந்து லோனில் எடுக்கிறோம், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே லோனில் தான் எடுப்பாங்க. லோனில் எடுக்கும்பொழுது ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வந்து நீங்கள் லோனில் எடுக்கிறீங்க, டவுன் பேமெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, மீதி 8 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் லோன் கட்டுறீங்க. லோன் கட்டும்பொழுது அதோட வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் வருஷம் வருஷம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து லோனில் இருக்கட்டும், அதாவது அந்த 8 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டு வந்து 7 வருஷம் இல்லை 8 வருஷம் அல்லது ஒரு மினிமம் வந்து ஒரு 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் லோன் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் காரை வந்து நீங்கள் 16 லட்சம் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த வட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கு எதனால் யூஸ்லெஸ் சொல்லி சொல்கிறேன் கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் அந்த 5 அந்த 6 7 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அந்த ரேட்டும் இப்போ அந்த காரோட வேல்யூ வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஃபையாகவே இருக்காது அந்த காரை யூஸ் பண்ணுறது கூட. அதனால் வந்து நீங்கள் லோன் பேமெண்ட்டில் நீங்கள் வாங்குறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து பாதிக்கு மேலே அமௌண்ட் கட்டி வாங்குறது பெட்டராக இருக்கும். இதான் எனக்கு சஜஷனாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் லோன் போடுங்க, அதாவது 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மீதி 5 லட்சம் ரூபாய் லோன் போடுங்க. 2.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து இந்த லோனை முடிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்லைனா வந்து காசு சேர்த்து வச்சு வாங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து என்னோட சஜஷனாக இருக்குது. அதே நீங்கள் யூசர் கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூசர் கார் வாங்குறதுக்கு 100க்கு 80% மக்கள் யோசிப்பாங்க. எதனால் யோசிப்பாங்க சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க தெரியலையே, அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கார் ஒர்த்து தானா, இல்லை இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இப்போ வந்து லைக் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அப்போ வந்து அவங்க எந்த அடி அடிச்சிருப்பாங்க காரை போட்டு, இத்தனை வாட்டி அவங்க டயர் மாற்றிருக்கிறாங்க, இத்தனை வாட்டி இன்ஜினில் வேலை செஞ்சிருக்காங்க, அப்போலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக அது 100% உண்மை. அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாத நல்ல காராக கண்டிப்பாக வாங்குங்க. உங்கள் லைஃபுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ உங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான ஒரு காராக வாங்குங்க. உங்களுக்கு தெரியலனா வந்து தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த போல் நாங்கள் கார் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதான் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் சஜஷனாக இருக்குது. இதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து 2017லேருந்து 2018லேருந்து ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க, யூசர் கார் வந்து சேல் அதிகமாக இருக்குதா இல்லை வந்து புது கார் வந்து சேல் அதிகமாக இருந்துக்கதா சொல்லி ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. அந்த சர்வேல வந்து புது காரை விட யூசர் காரோட லெவல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனைனா வந்து ஒரு புது கார் வந்து 30 லட்சம் புது கார் வந்து சேல் ஆகிருக்குன்னா வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் கார் 36 லட்சம் சேல் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2017 to 2018 உள்ள சர்வேவாக இருக்குது. அடுத்தது 2018 to இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் என்ன நடக்குது கேட்டீங்கன்னா வந்து புது காரை விட யூசர் கார் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேல்ஸ். எப்படின்னா வந்து இப்போ
இப்போ வந்து புது கார் வந்து 36 லட்சம் கார் சேல் ஆயிருக்குதுன்னா யூசர் கார் வந்து 40 லட்சம் தாண்டி சேல் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து புது காரை விட யூசர் கார் வாங்க தான் ட்ரை பண்றாங்க, அதில் தான் லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குது இந்த புது காருக்கும் இல்லை யூசர் காருக்கும் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குது, நீங்க அதை கன்சிடர் பண்ணி தான் அதை நீங்க வாங்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் காரை பத்தியோ இல்லை வேற ஏதாவது விஷயத்தை பத்தியோ நான் பேசணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பா வந்து இதை போல ஒரு கார் அப்டேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுத்துனே இருக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து இந்த கார்ஸை வந்து நம்ம எப்படிலாம் கேர் பண்ணணும், எதை மாதிரி காரை வந்து எதை போல கேர் பண்ணணும், எதை போல ஷெட்ல வைக்கணும், எதை போல காரை வாங்கணும், எதை போல மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் பதிவிடுறேன் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கார் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கார் லவர்ஸ் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து கார் வாங்குறது ஒரு கனவாகவே இருக்கும். மேபி எனக்கும் அதே கனவு இருக்குது தான். இதை போல கனவு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பாய். பார்த்தவங்களுக்கும் நன்றி, இதுக்கு மேலே பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ, பாய்.